Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு pearl necklace எப்படி செய்யிறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Crafty World channel subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell iconமே press பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு thread தான். சோ nylon thread or normal threads கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு threads انا ஊசி நூல் அதாவது ஊசில வந்துட்டு கோத்து எடுத்துக்குவோம்ல நூல் அந்த மாதிரி வந்துட்டு லெந்தியா எடுத்துட்டு அதோட எண்ட்ல வந்துட்டு knot போட்டு வச்சிருக்கேன். சோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஊசிலயே நான் எடுத்துர்க்கேன். சோ ரெண்டு ஊசில இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். சோ ஒரு ஊசில இப்போ வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி jump rings use பண்ணுவோம்ல நிறைய earring making videos இந்த மாதிரி jump rings use பண்ணிருப்போம் so அந்த jump ringsல நம்ம கோத்து வச்சிருக்க ஊசி நூல இந்த மாதிரி வந்துட்டு டை பண்ண போறோம் like first அந்த jump rings குள்ள அந்த ஊசி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த நூல்ல ரெண்டு நூல் இருக்கும்ல so அந்த நூலுக்கு இடையில இருக்க gapல வந்துட்டு இந்த ஊசியை விட்டு எடுத்தோம் அப்படினா அது அழகான ஒரு knot-ஆ விழுந்துரும் அதே மாதிரி ஒரு 2 3 டைம்ஸ் பண்ணோம் அப்படினா இந்த நூல் வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸ் கூட நல்ல ஸ்ட்ராங்கா வந்து டை ஆயிடும் சோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ராங்கா டை ஆயிருக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஊசில எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஊசி எடுத்துறோம்ல அதுலயே பண்ணனும் சோ அதையுமே வந்து ஜம்ப் ரிங்ஸ் குள்ள ஃபர்ஸ்ட் விட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நூலுக்கு இடையில இருக்க gapல இந்த ஊசியுமே விட்டு எடுத்தோம் அப்படினா இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல டைட்டான knots-ஆ இருக்கும் சோ இதே மாதிரி வந்துட்டு 2 3 டைம்ஸ் இந்த ஊசிலயே நம்ம பண்ணிக்கணும் சோ ஒரே ஜம்ப் ரிங்ஸ்ல ரெண்டு ஊசி நூல் வந்து நம்ம எடுத்துறோம் சோ மொத்தம் 4 threads இருக்கும் ரெண்டு ஊசி இருக்கும் சோ இந்த threads வச்சு நீங்க कंफ्यूज பண்ணிக்காதீங்க இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமா சிக் ஆகாது சோ சிக் ஆகாம பார்த்து வச்சு நம்ம வந்துட்டு இந்த necklace ரெடி பண்ண போறோம் சோ இப்போ நம்மளோட பேசிக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயாச்சு சோ ஜம்ப் ரிங்ஸ் வந்துட்டு டை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னென்ன pearls-லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல கொஞ்சம் நார்மல் சைஸ்ல pearls இருக்கும் சோ அத தான் யூஸ் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் அதே ஒயிட் கலர்ல குட்டி குட்டியா இருக்க pearls அதுக்கு அப்புறம் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் சோ இந்த 3 pearls தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்க ஒயிட் கலர் மணி தான் யூஸ் பண்ண போறோம் இந்த மணில பாத்தீங்கன்னா ரெண்டு ஊசியுமே ஜாயின் பண்ணி சின்னதா வெச்சிட்டு அத வந்துட்டு அந்த பீட்ஸோட ஹோல்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கோத்து எடுக்க போறோம் சோ ரெண்டு ஊசியுமே வந்துட்டு சிங்கிள் ஊசியை வச்சு நம்ம வந்துட்டு நாலு த்ரெட்ஸ்மே சேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்மளோட பீட்ஸ் வந்துட்டு கரெக்டாக உள்ளே போகும் ஸோ அந்த ஹோல்ஸ்க்கு கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம ரெண்டு சின்ன ஊசியுமே எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ் வந்துட்டு கோத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம டோட்டலாக எத்தனை பீட்ஸ் கோக்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த 4 பீட்ஸ் வந்துட்டு கோத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இதிலே அடிஷ்னலாக இன்னும் 2 பீட்ஸ் வந்துட்டு நம்ம போட போகிறோம் ஸோ இப்போ இந்த 2 பீட்ஸ்மே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்லஸோட ஸ்டார்டிங் பார்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இந்த 2 பீட்ஸ்மே போட்டு கவர் பண்ணியாச்சு ஸோ ஜம்ப்ரிங்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கோத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு ரெண்டு ஊசியுமே இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு ஊசியில் ஒரு ஒரு ஒயிட் கலர் அந்த குட்டி பீட்ஸ் வந்துட்டு போட போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்டது வந்துட்டு நம்ம ரெண்டு ஊசியுமே ஜாயின் பண்ணி போட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு ஊசிலையுமே தனித்தனியாக இந்த மாதிரி பீட்ஸ் போட போகிறோம் ஸோ இந்த பீட்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் போட்ட உடனே நமக்கு அந்த டிசைன் தெரியாது நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் ஸோ அந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எடுத்துட்டு ஒரு ஊசியில் மட்டும் போட்டுட்டு அந்த பீட்ஸ் வந்துட்டு அந்த த்ரெட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு ஊசியை வச்சு அந்த பீட்ஸோட ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்துட்டு ரெண்டு நூலுக்கும் சென்டரில் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ரெண்டு ஒயிட் கலர் பீட்ஸ்க்கு நடுவில் இந்த கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ போட்ட உடனே நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் இப்போ தெரியாது நான் இதே மாதிரி ஒரு 2-3 பீட்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ அப்போ வந்துட்டு இதோட டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவ் இருக்கும் இப்போ அகைன் இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஒயிட் கலர் பீட்ஸ் தனித்தனி ஊசியில் இந்த மாதிரி வந்துட்டு போடணும் ஸோ ஒரு பீட்ஸ் ஒரு ஊசியில் இன்னொரு பீட்ஸ் இன்னொரு ஊசியில் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த நூலோட எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊசியில் ஒரே ஒரு கோல்டன் மீட் மட்டும் இந்த மாதிரி போடணும் போட்டுட்டு அது நூலுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஊசியை இந்த மாதிரி அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்துட்டு நூலோட சென்டர் பாட்டுக்கு போயிடும் அதாவது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ரெண்டு ஒயிட் கலர் பீட்ஸ்க்கு சென்டரில் வந்துட்டு இந்த கோல்டன் பீட் பிளேஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயுமே சொல்லியிருப்பேன் இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம நெக்லஸ் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் தான் இருக்க போது நான் இப்போ உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வரப்போகுது அப்படின்றத காட்டுறேன் பிகாஸ் இது வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு நமக்கு அந்த டிசைன் பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு சின்னதாக இருக்கும் போது சிம்பிளாக இருக்க பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் அதுவே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு நெக்லஸாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவாக நம்மளோட
நம்மளோட நெக்லஸ் ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு இவ்வளோ ஃபுல்லாக நம்ம கோத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த செயின் ஃபுல்லாக கோத்து எடுத்துட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பண்ணது வந்துட்டு ரெண்டு ஒயிட் கலர் பீட்ஸில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எண்டிங் வந்துட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஃபைனலாக ரெண்டு ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு அகைன் ரெண்டு ஊசியில் தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்லஸ் டிசைன் வந்துட்டு பாதி, அதாவது அந்த டிசைன் பார்ட் மட்டும் பாதி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் சைடில் எப்படி ஆறு பீட்ஸ் ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு போட்டோமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபினிஷிங் சைடுமே போட போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணோமோ அப்படியே வந்துட்டு அந்த ரெண்டு ஊசியுமே ஜாயின் பண்ணி அந்த ஒரு ஒரு பீட்ஸுமே நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஸோ ஒரு ஒரு பீட்ஸ் நம்ம போடுறதுமே வந்துட்டு ரெண்டு ஊசியிலையுமே ஜாயின் பண்ணி போடணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு எப்படி ஸ்டார்டிங்கில் ஆறு பீட்ஸ் போட்டோமோ அதே மாதிரி ஆறு பீட்ஸ் தான் இந்த சைடுமே போட போகிறோம். ஸோ இந்த ஆறு பீட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்லஸ் டிசைன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இந்த ஆறு பீட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஊசியில் ரெண்டுத்தையுமே சேர்த்து கோத்துறதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மூணு பீட்ஸ் போட்டிருக்கோம், சாரி நாலு பீட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் டூ பீட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நான் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த பீட் செலெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் என்னோடய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் உங்கள் நெக்லஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாமே கோத்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி நம்மளோட நெக்லஸ் ஸ்டார்டிங் பண்ணும் போது அந்த ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு கோத்தோமோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ எண்டிங்லேயுமே அந்த மாதிரி ஜம்ப்ரிங்ஸ் வந்து நம்ம கோக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ண மாதிரி தானே ஃபினிஷிங் எண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த ஜம்ப்ரிங்கை ஒரு ஊசியில் போட்டுட்டு தென் அந்த ரெண்டு த்ரெடுக்கு இடையில இருக்க கேப்பில் அந்த ஊசியை வச்சு டை பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஊசிலையுமே பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்லஸோட த்ரெட்டு கூட வந்துட்டு அந்த ஜம்ப்ரிங் நல்லா டைட்டாக வந்துட்டு ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே அந்த ஊசியில் இருக்க த்ரெட்ஸ் வந்துட்டு பாதி கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை வச்சு ஒரு டூ த்ரீ நாட்ஸ் நம்ம நார்மல் நாட்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு மூணு முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட நெக்லஸ் பார்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இது அழகான ஒரு நெக் ஷேப்லேயுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நெக் ரோப் போட்டு நம்மளோட நெக்லஸை ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போது இந்த நெக் ரோப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸ்லையுமே வந்துட்டு அந்த ஜம்ப்ரிங்ஸில் மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயுமே வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நெக் ரோப்பில் இருக்க ரோப் வந்துட்டு நம்ம இந்த ஜம்ப்ரிங்ஸில் இந்த மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்லஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளாக அழகான ஸ்மால் டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அட்ராக்டிவாக ஒரு நெக்லஸ் வந்துட்டு செஞ்சுருக்கோம். இந்த நெக்லஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களோட தாட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன வீடியோ வரணும், அதாவது என்ன ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் என்ன ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமாக வீடியோ அதுலேயுமே செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம செஞ்சுருக்க இந்த நெக்லஸை உங்களுக்கு நான் ரெண்டு நெக் பீஸில் வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஸோ பிளாக்லேயுமே அண்ட் ஒயிட்லேயுமே வந்துட்டு போட்டு காட்டுறேன். இப்போ ஒயிட் கலர் நெக் பீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அந்த கோல்டன் பீட் சென்டரில் ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது அதே மாதிரி வந்துட்டு பிளாக் கலர் நெக் பீஸில் போட்டோம்னா இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பிகாஸ் பிளாக் பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் பியர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக எடுத்து கொடுக்குது. அந்த இந்த கோல்டன் பீட்ஸுமே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கிராஃப்டிவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.